மெட்ரோ ரயில் திட்டங்கள் நிதி சிக்கலில் மாட்டியுள்ளன. ஏற்கனவே சென்னையின் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் நிதி சிக்கலில் மாட்டியுள்ளது. மத்திய அரசின் பங்களிப்பு சரியாக வராததால் தமிழக அரசை 10,000 கோடி ரூபாய் ஒரு ஆண்டிற்கு அளித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதையடுத்து ஏற்கனவே மத்திய அரசின் ஒப்புதலுக்கு வழங்கப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் டு சென்னை விமான நிலையம் மெட்ரோ ரயில் திட்டம் மத்திய அரசு இதுவரை ஒப்புதல் வழங்கவில்லை என்றும் கூறுகிறது. இந்த திட்டத்தை நிதி சிக்கல்களை காரணம் காட்டி தள்ளி போடக்கூடாது அல்லது கைவிடக்கூடாது என்று அன்புமணி ராமதாஸ் கூட அறிக்கை விட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஏற்கனவே மத்திய அரசின் நிதியுதவி வராத நிலையில் ஜெர்மன் அரசின் நிதியுதவியும் கிடைக்காததால் மதுரை மற்றும் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டங்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதை பற்றியும் பார்க்கலாம். ஏற்கனவே சென்னை மெட்ரோ ரயில் திட்டமானது சுமார் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் சேவையானது 84,000 கோடி ரூபாய்க்கு திட்டமிடப்பட்டிருந்தது. பின்னர் மத்திய அரசு அதை சுமார் 63,000 நிதி பிரச்சனை என்று கூறி சுமார் 63,000 கோடி ரூபாய் அளவுக்கு குறைத்து தற்போது பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த பணியிலேயே கூட மத்திய அரசு நிதியுதவி கிடைக்காததால் தமிழக அரசு 10,000 கோடி ரூபாய் வழங்கியது. மேலும் சென்னை ஏர்போர்ட் டு கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்திற்கான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் மத்திய அரசின் இதுவரை ஒப்புதல் வழங்கவில்லை நிதி பிரச்சனை காரணமாக என்றும் கூறப்பட்டு வருகிறது. அது முக்கியமான திட்டம் என்பதால் அந்த திட்டத்தை கைவிடக்கூடாது என்று அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் கூட அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் மதுரை கோயம்புத்தூருக்கான மெட்ரோ ரயில் திட்டங்கள் வருவதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதற்கான மத்திய அரசு உதவி கிடைப்பது கடினம் என்ற நிலையில் தற்போது ஜெர்மன் நாட்டு வங்கியின் நிதியுதவியும் கிடைப்பது கடினம் என்ற நிலை ஏற்பட்டிருப்பதால் இந்த திட்டம் வருவது சந்தேகம் கிடப்பில் போடப்படும் என்றெல்லாம் தகவல்கள் வெளியாகி உள்ளன. மத்திய அரசு 2011 கோயம்புத்தூர் கொச்சி உள்ளிட்ட நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் வருவதற்கு ஒப்புதல் வழங்கியது. அப்போது அதிமுக அரசு 10 ஆண்டுகளாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. திமுக அரசு வந்து 3 ஆண்டுகளாயும் டிபிஆர் முடிந்தடைந்தும் இதுவரை டிபிஆர் தமிழக அரசின் ஒப்புதல் வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோவை மெட்ரோ ரயில் திட்டமானது சுமார் 39 கிலோமீட்டர் தூரத்திற்கு 9,000 கோடி ரூபாய் செலவிலும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் 35 கிலோமீட்டருக்கு சுமார் 8,000 கோடி செலவிலும் வரும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதேபோல் திருச்சி சேலம் திருநெல்வேலி ஆகிய இடங்களுக்கு மெட்ரோ ரயிலுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இதில் திருச்சியின் சேலத்திலும் மெட்ரோ ரயிலுக்கான போக்குவரத்து இருக்கிறது. திருநெல்வேலியில் போக்குவரத்து குறைவாக இருப்பதால் திருநெல்வேலிக்கு நியோ மெட்ரோ போன்ற சிறிய ரக மெட்ரோ ரயில் கொண்டு வரலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் மக்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். தமிழ்நாட்டில் உள்ள நகரங்களின் போக்குவரத்து வளர்ச்சி அடைவதோடு 10,000,000,000 கோடி முதலீடு செய்வதால் வேலைவாய்ப்பும் கிடைக்கும் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் தற்போது சென்னை மெட்ரோவின் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பாதையே தமிழக அரசின் நிதியுதவியுடன் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏர்போர்ட் கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்டமானது மத்திய அரசின் ஒப்புதலை பெறவில்லை. மத்திய அரசு கூட தற்போது மெட்ரோ ரயிலுக்கு பதிலாக எலக்ட்ரிக் பேருந்துகளை பயன்படுத்துமாறும் அறிவித்து வருகிறது. இருந்தாலும் புதிதாக பல மெட்ரோ ரயில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தமிழக அரசின் தற்போது இந்த மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில்களுக்கு ஜெர்மன் நாட்டின் நிதியுதவியுடன் இந்த மெட்ரோ ரயில் திட்டங்களை கொண்டு வர திட்டமிட்டிருந்ததாகவும் தற்போது ஜெர்மனிய வங்கிகளானது கைவிரித்து விட்டதாகவும் இதனால் இந்த திட்டங்கள் வருவது சந்தேகம் என்றும் கூறப்படுகிறது. மதுரை கோவைக்கான டிபிஆர் அளிக்கப்பட்டு 3 மாதங்களாகியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் தமிழக அரசு சார்பில் எடுக்கவில்லை. இதற்கு நிதி பிரச்சனையை காரணம் என்றும் கூறப்படுகிறது. அதற்கு தமிழக அரசு ஒப்புதல் வழங்கி மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசு இந்த திட்டத்தை ஒப்புதல் வழங்கி மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும். தமிழக அரசு ஒப்புதல் வழங்கி மத்திய அரசின் திட்டத்திற்கு அனுப்பி தொடர்ந்து குரல் கொடுத்தால் சில மாதங்கள் அல்லது ஓர் ஆண்டு தாமதமானால் கூட பின்னர் இந்த திட்டங்களை கொண்டு வரலாம். ஒரு ஆண்டுக்குள் நிலைமை சீரடையும், வங்கிகள் கூட கடன் தர முன் வரலாம். மேலும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டமான ஜப்பான் வங்கி ஆதரவுடன் கட்டப்பட்டது. எனவே ஜப்பான் வங்கிகளுடன் கட்ட
தமிழக அரசு இணைந்து இந்த திட்டத்தை கொண்டு வர முயற்சி எடுக்கலாம். மேலும் பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்பர் என்ற அடிப்படையில் அவர்களை கட்டி லாபம் பார்த்துவிட்டு தமிழக அரசிடம் திருப்பி கொடுக்கும் முறையிலும் கொண்டு வரலாம். அல்லது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அடிப்படையில் தனியாருடன் இணைந்தும் கொண்டு வரலாம். இந்தியாவில் கொங்கன் ரயில்வே இதே போன்ற நிதி பிரச்சனை ஏற்பட்ட போது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அதாவது பிபிபி முறையில் கொண்டு வரப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது உலகிலே வறுமையான நாடான நார்த் கொரியாவில் கூட சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் திட்டம் கொண்டு வர ஹை ஸ்பீட் புல்லட் ரயில் திட்டம் கொண்டு வர திட்டம் வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய நிதியுதவி இல்லாததால் ஒரு சீன நிறுவனத்திடம் அதை பில்ட் ஆப்ரேட் ஓன் டிரான்ஸ்ஃபர் அடிப்படையில் வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் கட்டி இயக்கி லாபம் பார்த்துவிட்டு இந்த வடகொரியா அரசாங்கத்திடம் திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதுதான். அதே போன்ற முறையிலோ அல்லது கொங்கன் ரயில்வே போல பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் முறையிலோ தமிழக அரசு கொண்டு வரலாம். மேலும் சைனாவில் சைனா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் என்ற ஒரு வங்கி உள்ளது. அதேபோல் தமிழக அரசும் ஒரு வங்கியை துவங்கி மக்கள் தனியார் நிதி நிறுவனங்களிடம் முதலீடு செய்து ஏமாற்றப்படுவதை தடுக்கும் வகையில் தமிழக அரசு ஒரு வங்கியை துவங்கி நிதி மக்களிடமிருந்து நிதியை பெற்று அதை இதே போன்ற மெட்ரோ ரயில் திட்டங்களுக்காக செலவிடலாம். இதன் மூலம் தனியார் மக்களை ஏமாற்றி ஆயிரக்கணக்கான கோடிக்கு ஏமாற்றிவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வது மக்கள் ஏமாறுவது போன்றவையும் தவிர்க்க முடியும். சைனாவில் உள்ளது போல் தமிழக அரசு தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் என்று ஒன்றை துவங்கலாம். அதன் மூலம் மக்களிடமிருந்து பணத்தை பெற்று அதை இதர் போன்ற திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம். இதன் மூலம் மக்களின் பணமும் பாதுகாப்பாக இருக்கும்.